ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மசாலா பொட்டேட்டோ பொரியல் நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணுவோம் மிளகாத்தூள் போட்டு உருளைக்கிழங்கு பண்ணுவோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக கல்யாண வீட்டிலலாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு பேனை ஹீட் பண்ணி நாலு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் சீரகார ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பில எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் பத்து பல்ல நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கணும் எண்ணெயில் அதுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் சன்னமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கலருக்காக மல்லித்தூள் அரை ஸ்பூன் சி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கணும் இப்போ வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கால் கிலோ உருளைக்கிழங்கு இது இருக்கும் பெரிய பெரிய துண்டை போடும்போது தான் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொத்தமனியில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொத்தமல்லியில் வாசலோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் பூண்டு நிறைய சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுப்போம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஈவனாக எல்லா பக்கமுமே கோட்டாக இருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம் அதான் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் Thanks for watching!